வெற்றியாளர் பரம்பை சிவாஜி அன்பான வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் பெண்களுக்காக உடன் பர்மன் ஆயிடுச்சு இன்னைக்கு அதை எப்படி அதை குறைக்கிறது அதுக்காக நிறைக்கி நிறைய பேருக்கு வந்து கெமிக்கல் ஃபுட்டை போய் சாப்பிட்டுட்டு தேவையில்லாத மெடிசன்லாம் டயட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால நிறைய பக்க வருது அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவன் வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடம்பை பற்றி கவலை ஒரு பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களுக்கும் வந்து உடம்பு பருமனாகி தொப்பையை விழு ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு பல்வேறு வழிகளில் இன்றைக்கி மெடிசனை எடுக்கிறாங்க நிறைய பேர் வந்து டயட் அப்படின்னு போகிறாங்க அதனால் அவங்க ஒரு நாற்பது வயசில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இப்போ அதுக்கு இல்லை இயற்கையான ஒரு வழிமுறையில் நம்ம பண்ணாலே போதும் முக்கியமான காரணம் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வேலை பார்க்கும்போதாக இருக்கலாம் அல்லது படிக்கிற விஷயமா இருக்கலாம் அல்லது ஃபேமிலி ஏதோ ஒரு அந்த மன அழுத்தங்கிறது வந்து அதை கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா காலைல நீங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கோ ஒரு ஆறு மணிக்கோ ஒரு எந்திரிச்சு பழகுங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஒரு மெடிடேஷன் மூச்சு பயிற்சியோ ஏதோ ஒன்று ரிலாக்ஸாக ஒரு ஹூலாக அல்லது நெக்ஸ்ட் அப்படி அதாவது நான் ஏற்கனவே ஒரு நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் அப்போ அதை ஒரு மூணு நிமிஷம் ஒரு அந்த பயிற்சி நீங்கள் பண்ணினாலே உங்களுக்கு மன ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் ஒரு அமைதியாக ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு வாக்கிங் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நடந்து பண்ணிக்கலாம் அல்லது மொட்டை மாடியிலேயோ பக்கத்துலேயோ ஒரு வாக்கிங் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை அது அரிசி உப்பு காரம் இந்த அளவுகளை வந்து டேஸ்ட்டாக குறச்சி பழகணும் நம்ம வந்து பொதுவாகவே வந்து தான் நம்ம இந்த நாளையும் நம்ம சேர்க்குறோம் டேஸ்ட் நல்லா இருக்கும்போது சோ சோறு அதிகமாக சாப்பிட்றோம் அப்போ அந்த டேஸ்ட்டை கம்மி பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவை கம்மியாக எடுத்துக்கிடுவோம் நீ எண்மையை பொறுத்த வரைக்கும் நிறைய சாப்பிட்லாம் அது தப்பே கிடையாது ஆனால் நம்முடைய சாப்பாடுதே அதிகமாக சாப்பிடக்கூடாது அதனால் இந்த வெள்ளை சக்கரை காரம் அந்த உப்பு இதை மூணையும் அளவாக கொஞ்சம் குறச்சிக்கிட்டீங்கனாலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தோணாது நிறைய சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சமாக ஒரு ஆஃப் சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் குடிச்சுருங்க அதேமாதிரி உங்களுக்கு ஈஸியாக செலவே இல்லாமல் ஒரு சூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ மார்க்கெட்லேயோ கிடைக்கும் முருங்கை சூப்பு அல்லது சாயங்காலம் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அதை தினமும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது அதில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்துலேருந்து உங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் உடலில் குறைக்கிறதுக்கு அவ்வளவு முருங்கை சூப்பில் இருக்குது அதை நீங்கள் செலவே இல்லாமல் அதை பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்கனவே வீடியோ நான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் வாரம் ஒரு முறை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் பெரிய கடைக்கு போகும்போதோ அல்லது வந்து ஆஃபீஸ் வேலைக்கு போகும்போதோ எந்த ஊருக்கு போனாலும் சரி எங்கேயாவது இளநீர் கிடச்சா அந்த தேங்காயோடு அந்த இளநீர் சாப்பிடுங்க வார ஊர் அதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது நிறைய மினரல்ஸ் உங்களுக்கு அதில் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு போகும்போது மார்க்கெட்டுக்கு போது நெல்லிக்காய் கிடந்துச்சுன்னா அந்த நெல்லிக்காயை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அல்லது ஜூஸாக எடுத்து நீங்கள் அதையும் சாப்பிட்லாம் இந்த சாப்பிடும்போது நீங்கள் இன்னொரு விஷயம் பழகணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் சவ் சவ் சுரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் பச்சாவே சாப்பிட்லாம் மதியம் சாப்பிடும்போது நீங்கள் ரைஸ் இருக்கணும் அல்லது எண்ணி வச்சிக்கிறீங்க இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கணும் பக்கத்தில் அப்படிம்போது இது வந்து அதிகமாக இருக்கணும் ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும் ஒரு கப்பு ரைஸ்னால் இது நாலு கப்பு இது சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கெட்ட கொழுப்புகளாக இருக்குது பார்த்திங்களா தொப்பை கெட்ட கொழுப்புகள்லாம் அதெல்லாம் கொஞ்ச கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு சீசன் ஃப்ரூட்ஸ் கொய்யாக்காய் நவாப்பழம் நுங்கு தர்பூசணி வெள்ளரிக்காய் என் வெள்ளரி பழம் இந்த மாதிரி பனங்கிழங்கு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அந்த சீசனில் கிடைக்கும் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அதே மாதிரி முருங்கை சூப்பு வந்து செலவே இல்லாமல் டெய்லி அதை சாப்பிட்லாம் அதில் காலையிலும் மாலையிலையும் அட்லீஸ்ட் ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷமாவது வந்து இந்த மெடிடேஷன் நீங்கள் பண்ணுங்கள் இவங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது வந்தாலே சுகர் இல்லாமல் வர ஆரம்பிக்கும் அந்த காலையில் பயிற்சி அந்த உங்களுக்கு தெரிஞ்ச தியானம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் தயவுசெய்து எங்கேயுமே நீங்கள் வெளியே இந்த நேரத்தை இந்த பயிற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் உடல் கம்மியாகும் கெட்ட குழுப்பு காணா போகும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்விங்க நன்றி